வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவியை அளிக்கப்படுவதாக வெளியான தகவல் வதந்தி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்திய கூட்டணி தலைவராக மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் சுப்பிரபாத சேவை ஜனவரி 15 முதல் மீண்டும் தொடங்க உள்ளதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வட்டார கல்வி அலுவலர் பணியிடங்களுக்கு விண்ணப்பித்தவர்கள் தங்களது விண்ணப்பங்களில் ஆன்லைன் மூலம் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு கால அவகாசம் வருகின்ற 17 வரை வழங்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் மகரவிளக்கு பூஜை வருகின்ற 15 நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் ஜனவரி 10 வரை 14,70,00,000 ரூபாய்க்கான நேரடி வரி வசூலாகியுள்ளது என்று வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகளின் சங்கங்களில் இருந்து நகைகள் மற்றும் சிறுதொழில் கடனுக்கான உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தற்பொழுது நகைக்கடன் வழங்குவதற்கான உச்சவரம்பு 20,00,000-30,00,000 மேலும் சம்பள கடனை பெறுவதற்கு 7,00,000-15,00,000 உயர்த்தப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் அவர்களுக்கு 4வது முறையாக தற்பொழுது சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. டெல்லியில் இன்று தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்கின்றனர். இன்று முதல் 5 வங்கிகளுக்கு தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநகர பேருந்துகளில் 1,000 ரூபாய் மாதாந்திர சலுகை பயண அட்டை வழங்கப்படும் கால அவகாசமானது ஜனவரி 23 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநகர பேருந்து போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. வருகின்ற ஜனவரி 14 டெல்லியில் உள்ள மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களின் இல்லத்தில் நடைபெறும் பொங்கல் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொடநாடு வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சாட்சியப் பதிவு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தந்தை பெரியார் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவ்விருதுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று வழங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் 17,840 கோடியில் கட்டப்பட்டுள்ள இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலமான அடல் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று திறந்து வைத்துள்ளார். போக்குவரத்து ஊழியர்களுக்கு சாதனை ஊக்கத்தொகையை தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னை தீவுத்திடலில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 48வது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்றும் நாளையும் சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோவிலுக்கு வந்தே பாரத் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. லோக்சபா தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை தொடர்பாக இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் இன்று வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக ஆலோசனை நடத்த உள்ளனர். முதுநிலை மருத்துவம் படித்த மாணவர்கள் 2 அரசு மருத்துவமனையில் பணியாற்ற வேண்டும் என்ற விதிகளில் தளர்வு அளிக்கப்பட்டு அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரை அலங்காநல்லூரில் 66 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு அரங்கிற்கு கலைஞர் 100 ஏறுதழுவுதல் அரங்கம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோலோ இந்திய விளையாட்டுப் போட்டி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கிருஷ்ணகிரியில் மினி மாரத்தான் போட்டி இன்று நடைபெற உள்ளது. அயோத்தி ராமர் கோவில் ராமர் சிலை பிரதிஷ்டி விழா நடைபெற உள்ள நிலையில் அதற்காக 11 விரதத்தை தொடங்கியுள்ளேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 1 46,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 78 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.